Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம கிட்ஸ்க்கான frock measurement எப்படி எடுக்கறன்னு பார்க்கலாம். பாருங்க இவங்க என்னோட செகண்ட் டாட்டர். Hi. ஓகே. இப்போ இவங்க வச்சு தான் வந்துட்டு எப்படி வந்து மெஷர்மென்ட் எடுக்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம frockல பாத்தீங்கன்னா டாப் போஷன் அண்ட் ஸ்கர்ட் போஷன் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாப் போஷனோட ஹைட் வந்து எடுக்க போறோம். அதுக்காக இப்போ மேல பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர் லைன்ல இருந்து கீழே பாருங்க பாருங்க இந்த மாதிரி கீழே வந்து 11 இன்சஸ்க்கு வந்து நான் வந்து ஹைட் எடுத்துக்கிறேன். இது பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே பாத்தீங்கன்னா ஒரு குறுகலான அந்த இடுப்பு சுற்றளவுக்கு கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு கீழே நம்ம வந்து மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 11 இன்சஸ் வந்து கிடைச்சிருக்கு. இது கூட ஒரு 1/2 இன்சஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 11.5 இன்சஸ் நான் இந்த பேப்பர் வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதுல ஹைட் வந்து நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம டாப் போர்ஷனுடைய டோட்டல் ஹைட் 11 இன்சஸ் எடுத்தோம். அது கூட ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன் போட்டு வச்சிருக்கிறத நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேப்பர்னுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 11.5 இன்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஹைட் வந்து 11.5 இன்சஸ் இதனுடைய டோட்டல் ஹைட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்க போறோம். இப்போ இந்த ஷோல்டர் இவங்க போட்டிருக்கிற அந்த டிஷர்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து இறங்கி இருக்கு. ஸோ நான் அந்த கரெக்டா அந்த போன் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல, அந்த போன் இருக்கிற வரைக்குமான மெஷர்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் போன்ல இருந்து இன்னொரு பக்கம் அந்த போன் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ 11 இன்சஸ் வந்து ஷோல்டர் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த 11ல பாதி நம்ம எடுக்க போறோம். 5.5 இன்சஸ் நம்ம மார்க் பண்ண போறோம். ஷோல்டர் வந்துட்டு 5.5 இன்சஸ் மார்க் பண்ண போறோம். ஓகே, இப்போ 5.5 இன்சஸ் மார்க் பண்ணலாம். இப்போ மார்க் பண்ணிட்டோம், மேல 5.5 இன்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே நம்ம கழுத்தினுடைய அகலம் வந்து ஒரு 7.5 இன்சஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். 7 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட் இது அப்படிங்கறனால 2.5 இன்சஸ் வந்து நெக்னுடைய அகலமும் 2.5 இன்சஸ் ஷோல்டர்னுடைய அகலமும் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்சஸ் வந்து தையலுக்காக இருக்கும் மீதம். இப்போ நெக்னுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 3 இன்சஸ் நான் எடுத்திருக்கேன். இது 7 இயர் கேர்ள்ஸ்க்கான மெஷர்மெண்ட், ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டை கூட நீங்க வச்சுக்கலாம். இது இப்போ ஒரு 4 இயர் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னா 2 இன்சஸ் கழுத்தினுடைய அகலம் எடுத்துட்டு நீங்க 2 இன்ச் வந்துட்டு ஷோல்டர்னுடைய அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மேல வந்து டோட்டல் ஷோல்டர் எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அதே அளவு வந்து ஆம்கோலினுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்டா நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செஸ்டனுடைய ரவுண்ட் வந்து மெஷர் பண்ண போறோம். பாருங்க இந்த மாதிரி இந்த அக்குள் பகுதியில் இந்த மாதிரி டேப் வந்து விட்டு பேக் சைட்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய ரெண்டு விரல் வந்து இந்த டேப்க்கு உள்ள இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு வந்து நமக்கு லூஸ் கிடைக்கும். ஓகேங்களா, பாருங்க இப்போ என்னுடைய விரல் வந்து இந்த டேப்புக்கு உள்ள இருக்கு. இந்த அளவுக்கு லூஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 24 இன்சஸ் இருக்கு. இதை நாலா வந்து டிவைட் பண்ணிக்கணும். நாலா டிவைட் பண்ணும்போது நமக்கு 6 இன்சஸ் வந்து செஸ்ட் ரவுண்டு கிடைக்குது. இப்போ அந்த 6 இன்சஸ் இங்க மார்க் பண்றோம்.
மார்க் பண்ணிட்டு தையலுக்காக ஒரு 1 இன்ச் வந்து இதில மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கீழ இருக்கிற இந்த போஷன் பாத்தீங்கன்னா பாருங்க இது வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் மேல செஸ்ட் ரவுண்ட விட குறைவா எடுத்தீங்கனாலே வந்து நார்மலா போதும் உங்களுக்கு ஆனாலும் நான் மெஷர்மென்ட் வந்து எப்படி எடுக்கறன்னு சொல்றேன் இப்போ மேல இருந்து நம்ம 11 இன்சஸ் க்கு ஹைட் எடுத்துறோம் இல்லையா அந்த இடத்துல டேப் வச்சு இந்த சுற்றளவு வந்து இந்த மாதிரி நம்ம செஸ்ட்க்கு எப்படி வந்து fingers வந்து உள்ள விட்டு நம்ம மெஷர்மென்ட் எடுத்தோமோ அதே மாதிரி मार्क पड़ी 5 इंच பாருங்க இப்போ வந்து இந்த லைன் போட்டுக்கலாம் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ரொம்பவே ஈஸி தான் குழந்தைகளுக்கு வந்து நம்ம மெஷர்மென்ட் எடுக்கிறது இப்போ நான் ஆம்கோல்க்கு ஷேப் கொடுத்துக்கறேன் ஆம்கோல் ஹைட்ல இருந்து பாதி அதுக்கு அப்புறமா அந்த சென்டர்ல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வரையிக்கலாம் मैक्सिमम 7 इयर गर्ल வரைக்கும் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து வைக்க மாட்டோம் ஸ்லீவ்லெஸ் தான் मैक्सिमम நம்ம வந்து ஃபிராக் வந்து ட்ரை பண்ணுவோம் சோ வந்து நான் ஸ்லீவ் வந்து மெஷர்மென்ட் இதல கொடுக்கல ஓகே பாம் கோல் லைன் கட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நெக் லைன் கட் பண்ணிக்கலாம் நெக் லைன் பாத்தீங்கன்னா फ्रंट அண்ட் பேக் வந்து பேக்ல வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஹைட் வந்து மேலே வச்சு வைக்கிறதுனால வெச்சுக்கலாம் ஓகே இது வந்து நமக்கு फ्रंट வந்து இப்படி தான் நம்ம மார்க் பண்ணி कट பண்ணுவோம் இத வெச்சு நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணுவோம் பேக் சைடு என்னன்னா நம்ம ஹூக் அல்லது ஜிப் அட்டாச் பண்றதுக்காக ஒரு 1 1/2 இன்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம இந்த பீஸ் வந்து பிளேஸ் பண்ணி அப்படியே வந்து கட் பண்ணிக்குவோம் ஓகேங்களா அது வந்து தேவைப்பட்டா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சென்டர் வந்து ஓபன் பண்றதுனா அப்படி இல்ல அப்படினா நீங்க லைட்டா மட்டும் ஓபன் பண்ணி விட்டுட்டு நீங்க ஹூக் வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்கர்ட் போஷன் எப்படி கால்குலேட் பண்றேன்னு பார்க்கலாம் இப்போ இதனுடைய கரெக்ட்டான சுற்றளவு பாத்தீங்கன்னா 5.5 இன்ச் நம்ம வந்து வெச்சிருக்கோம் இல்லீங்களா இப்போ டோட்டலா வந்து நமக்கு இடுப்பு சுற்றளவு வந்து 21 இன்ச் கிடைச்சது அதைவிட 3 மடங்கு வந்து நம்ம துணி வந்து எடுத்துக்கணும் ஸ்கர்ட் போஷன் உடைய அகலம் இப்போ 63 இன்ச் நமக்கு கிடைக்குது இல்லீங்களா 21 × 3 = 63 இன்ச் கிடைக்குது இதுதான் வந்து நம்ம ஸ்கர்ட் போஷன் உடைய அகலம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹைட் வந்து நமக்கு எவ்வளவு ஹைட் தேவையோ அதை எடுத்துக்கலாம் இப்போ மேல இருந்து 11 இன்ச் எடுத்துக்கோ இல்லீங்களா அந்த 11 இன்ச்க்கு கீழ நமக்கு எவ்வளவு ஹைட் வேணாலும் எடுத்துக்கலாம் நீ லெந்த் வேணும்னா நீ லெந்த் எடுத்துக்கலாம் இல்ல ஃப்ளோர் லெந்த் வேணும்னா ஃப்ளோர் லெந்த் ஹைட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து நீ லெந்த் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்போ 15 இன்ச் வருது அது கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும் எதுக்காகனா ஃபோல்டிங்காக ओके नम फ्रॉक मेशरमेंट्स कंपा मेथड ईसिया ना वो स्कर्ट पोर्शन अब पारें इतमी नम प्लीट्स वे टॉप पोर्शनो जॉइन पड़ो ओके हाफ इंच एक्स्ट्रा एड़क्रद मेल टॉप पोर्शन स्कर्ट पोर्शन जॉइन पड़े और हाफ इंच की फोलडिंग और 1 इंच ओके हाफ इंच नम सीमिंग अदा உங்களுக்கு கிளியரா இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்லீவ் வந்து நார்மலா நமக்கு எப்படி ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க थैंक यू